மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்பதற்காக ஏரியாவை பிரிப்பது தொடர்பாக ஆண் சாராய வியாபாரியுடன் பெண் சாராய வியாபாரி வாக்குவாதம் செய்யும் ஆடியோ வெளியாகியிருக்கிறது. காவல்துறை நடவடிக்கை பாயுமா? நாகை மாவட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்பு புதிதாக பொறுப்பேற்ற காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனையை கட்டுப்படுத்துவதில் அதிதீவிரம் காட்டி வருகிறார். இவர் பொறுப்பேற்ற பின்னர் கள்ளச்சாராய வியாபாரிகள் அதிகளவில் பிடிபடுகின்றனர். இருந்த போதிலும் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராய விற்பனை களைகட்டி கொண்டுதான் இருக்கிறது. மயிலாடுதுறை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலக எல்லைக்குட்பட்ட குத்தாலம் காவல் சரகத்திற்குட்பட்ட அசிக்காடு பகுதியைச் சேர்ந்த பிரபல கள்ளச்சாராய வியாபாரி இயேசுராஜ், அதே பகுதியைச் சேர்ந்த பெண் வியாபாரி வாசுகி என்பவரிடம் பேசும் ஆடியோ வாட்ஸ்ஆப்பில் பரவி போலீசுக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளச்சாராயம் விற்கும் ஏரியா தொடர்பாகவும் போலீசாருக்கு மாமூல் கொடுத்தது தொடர்பாகவும் இரண்டு சாராய வியாபாரிகளும் பேசும் ஆடியோ வேகமாக பரவி வருகிறது. அந்த ஆடியோவில் பேசும் சாராய வியாபாரி வாசுகி, கஸ்டமர் அதிகம் வரும் கால்வாய்க்குட்டை பகுதியில்தான் மட்டுமே சாராயம் விற்பேன் என்கிறார். இதற்காக போலீசுக்கு ரெகுலராக மாமூல் கொடுப்பதாகவும் கூறுகிறார். ஒன்ன பண்ண சொல்லியாச்சு, நான் வந்து மொபைல் சொல்லிட்டு நாங்க மட்டும் அங்க பண்ணிக்கிறேன், அவங்க பண்ணிக்கிறேன், நீ மட்டும் விட்டு பண்ணியா? நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், நான் பண்ற இடத்துல நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்கும்? நான் காலை மட்டும் தானே பண்ணிட்டு இருந்தோம். அந்த வாய்க்கால வச்சு பட்டா கிட்ட போட்டுறீங்களா? வந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சாராயம் விற்று வருவதாகவும் கூறுகிறார் வாசுகி. என் ஏரியாவுக்கு வராதிங்க என கூறும் வாசுகி, நீங்க எங்களை காட்டி கொடுக்காதீங்க, நாங்களும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டோம் என்று ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு வருகிறார். கடைசியில் இன்னும் ஒன்றிரண்டு ஆண்டுகளில் தான் திருமணம் செய்து கொண்டு போய்விடுவேன் என்றும், அதன் பிறகு அந்த இடத்திலும் இயேசுராஜே கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கொள்ளுமாறு அந்த பெண் கூறுகிறார். வாசுகியின் பேச்சுக்கு மயங்காத சாராய வியாபாரி இயேசுராஜ், தான் பல இடத்தில் கள்ளச்சாராயம் விற்று வருவதாகவும் கால்வாய்க்குட்டை பகுதியிலும் வியாபாரம் செய்வேன் என்றும், முடிந்ததை பார்த்துக்கொள் என்பதுடன் ஆடியோ நிறைவடைகிறது. நீங்க பண்ணு பண்ணு என்ன பண்ணீங்க, நான் என்ன பண்ணுமோ அதான பண்ண முடியும். என்ன நீ பண்ண முடியாது, நான் போலீஸ்ல என்ன சொல்றேன். ஆடியோ விவகாரம் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றதை அடுத்து இரு சாராய வியாபாரிகளையும் பிடிக்க ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கள்ளச்சாராய வியாபாரிகள் பிடிபடுவார்களா? இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும்